வணக்கம் கடகராசி நண்பர்களே, இந்த 2022 தை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானை வந்து பார்ப்போங்க. சனி பகவான் 7வது அதிபதியாகி 7வது இடத்துலையே ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. உங்களுக்கு கண்டக சனி அப்படின்னு சொன்னால் கூட அது பலருக்கு வந்து நற்பலன்களை தரக்கூடிய சனியாக வந்து இருக்குங்க. குறிப்பாக இளைஞர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு ரொம்ப நற்பலன்களை வந்து கொடுக்கும். இப்போ கடந்த காலத்தில் சில கடகராசிக்காரவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்திருக்காது. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சமீபத்திலேயே திருமணம் ஆகியிருந்திருந்திருக்கும் அல்லது நிச்சயம் நடந்திருந்திருக்கும். அப்படி நடக்கலைன்னா கூட இனி வரக்கூடிய இந்த 2022 சிலருக்கு நிச்சயம் நடக்கலாம். சிலருக்கு திருமணமே வந்து உறுதிப்படுத்துறது, திருமணமே நடந்து முடிகிறது, அந்த மாதிரியான விசேஷங்கள்லாம் இந்த வருடத்தில் நடந்து மகிழ்ச்சியை வந்து கொடுக்குங்க. சில இளம் பெண்கள், இந்த இளம் ஆண்களுக்கு புதிதாக வந்து ஆண் பெண் நண்பர்கள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குது. அதனால் அவங்க மூலமாக நற்பலனும் மகிழ்ச்சியும் பெறது மாதிரியான சூழ்நிலைகளும் வந்து இருக்கதாங்க செய்யும். உங்களுடைய நண்பர்கள் வகையிலையும் கூட்டாளிகள் வகையிலையும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து அந்த சனி பகவான் வந்து செஞ்சு கொடுப்பாருங்க. டூ வீலரில் பயணம் பண்ணுறது மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குரு பகவானை பொறுத்தளவுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட சிலருக்கு பணத்தினால பிரச்சனை, சிலருக்கு நகனால பிரச்சனை, சிலருக்கு குழந்தனால பிரச்சனை, சிலருக்கு கோயில்னால பிரச்சனை அப்படின்னு வந்தால் கூட சிலருக்கு வந்து நற்பலன்களும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. இப்போது நகைனால் பிரச்சனைனா ஏதாவது நகையை வச்சு பிரச்சனை வர்றது, பணத்தினால பிரச்சனை வர்றதுன்னா ஒரு சிலருக்கு அந்த கடன் காட்சினால் தொந்தரவு வர்றது, பேங்க்னால் தொந்தரவு வர்றது, சரிங்களா, ஒரு சிலருக்கு மட்டும் அந்த கோர்ட்டுனால தொந்தரவு வர்றது, அந்த மாதிரி வந்து குரு பகவான் 8லேருந்து சில கடகராசிக்காரவங்களுக்கு செய்யதான் செய்வார். ஆனாலுமே குரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட பல கடகராசிக்காரவங்களுக்கு பல நற்பலன்களையும் செய்யுங்க. அதாவது சிலருக்கெல்லாம் நகை நட்டுக்கள்லாம் வாங்கி தரும், சிலருக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்கும். கடன் காட்சிகள்லாம் இருந்தால் கூட படிப்படியாக கடன் காட்சிகள்லாம் அடைஞ்சு உங்களுக்கு நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகளையும் அதே குரு பகவானே வந்து கொடுப்பாருங்க. ஆக குரு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கனால கஷ்டங்கள் மட்டுமே வரும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. அதே குரு அற்புதமான பலன்களையும் செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கதாக செய்து. உங்களுடைய தந்தை வழி உறவினர்களுக்கு மட்டும் அந்த குருபெயர்ச்சி வந்து சரியில்லை. அப்போ என்ன பண்ணுன்னா, அப்பா கூட பிறந்தவங்களோட வந்து நமக்கு பகை ஏற்படலாம், அல்லது அவங்களுக்கு வந்து ஏதாவது உடல்நல கோளாறு ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்கதாங்க செய்து. இந்த மாதம் மட்டும் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 13 வரைக்குமே அந்த பலன்கள் வந்து இருக்கத்தான் செய்யும். சரி, 6வது இடத்துல உங்களுக்கு புதன் பகவான் இருக்காரு. 6வது இடத்துல புதன் இருக்கிற போது சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்து உங்கள் வீட்டில் வந்து போகுங்க. உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்க சிலருக்கோ ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு நோய் நொடிகள் ஏதாவது வந்து போகலாம். அதன் மூலமாக மருத்துவ சிகிச்சை செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் வந்து இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த சுளுக்கு பிடிப்பு அந்த மாதிரி வர்றது, அல்லது இந்த கொப்பளங்கள் வர்றது, புண்ணு வர்றது, அல்லது காயங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான ஒரு சில நோய் நொடிகள்லாம் கூட வந்து நீங்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கதாங்க செய்து. 6வது இடத்துலையே சுக்கரன் வேற இருக்காரு. அதனால சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறுறது, அல்லது ஊர் விட்டு ஊர் மாறுறது, அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்படி மாறினீங்கனாலும் உங்களுக்கு நற்பலன்கள் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு சிலர் கடகராசிக்காரவங்களுக்கு மட்டும் வீட்டில் இருக்கிற பொருள்கள்லாம் ரிப்பேர் ஆகுங்க. எல்லா பொருள்களுமே ரிப்பேர் ஆகும். அதாவது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருள்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ குக்கர் மிக்சி முதல் கொண்டு வேற செல்ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து இந்த மாதிரியான பொருள்கள் வரைக்கும் நமக்கு சில பொருள்கள் ரிப்பேர் ஆகும். அதில் சில பொருள்களை பழுது பண்ணி பார்த்துடலாம், சில பொருள்களுக்கு வந்து புதுசாக வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. செவ்வாய் பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 5வது ராசியிலிருந்து 6வது ராசிக்கு தை மாதம் பயிற்சியாக போகிறார். செவ்வாய் 6ல் இருக்கிற போது வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம வேலை பார்க்குற இடத்துல, கவர்மெண்ட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது ப்ரைவேட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரிகள்னால நமக்கு கொஞ்சம் டார்ச்சர் வந்து இருக்கதா செய்யும். சிலருக்கெல்லாம் இதனால் நமக்கு வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரும். வேலைக்கே போக வேணாம், வேலையை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்தே வரும். சிலரெல்லாம் வந்து ரிசைன் பண்ண கூட செஞ்சிருவாங்க. சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் வேலை இழப்பீடுகள் கூட வந்து ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த மாதம் இருக்கதா செய்து. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருங்க. இந்த டென்ஷன், இந்த வேலையில் இருக்க டென்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத கால அளவு தான் இருக்கும்.
கிட்டத்தட்ட ஜனவரி டு பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேலையில் வந்து தொந்தரவுகள் அப்படின்னு வந்து இருக்காது. அதனால் வேலை பார்க்குற இடத்துல எந்த தொந்தரவு வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டீங்கன்னா வேலை இழப்புகள் வந்து ஏற்படாமல் நம்ம தப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேலையில் எந்த விதமான டார்ச்சர் அப்படிங்கிறது வந்து எதுவும் இருக்காது. வேலையில் பலவித முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. 1.5 மாதம் கழிச்சு சிலருக்கெல்லாம் இந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம், கிடைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா சரிதான், சரியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து தொழில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் போட்டி பொறாமையெல்லாம் வந்து இந்த மாதம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி அந்த தொழிலை செய்கிறதுல ஏதாவது ஒரு தடங்களும் இடைஞ்சலும் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் லாபம் கூட கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 1.5 மாத காலம் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். மகர ராசிக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் தொழில் வந்து ஒரு நார்மல் நிலைக்கு வந்துடும், போட்டி பொறாமையெல்லாம் மறைஞ்சிடும். தொழிலில் நல்ல லாபமும் ஆதாயமும் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் 1.5 மாதம் கழிச்சு இருக்கதா செய்து இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருக்கிறத வச்சு நம்ம சமாளிச்சோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து கிடைக்குங்க. அதுக்கடுத்து சூரியனை எடுத்துக்கோங்க. சூரிய பகவான் இந்த மாதத்தில் 2வது அதிபதியாகி 7வது இடத்துல தான் இருக்கார். ஏற்கனவே கடந்த மாதத்தில் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்துலலாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வருமானம் குறையிற மாதிரியே தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. அதே மாதிரி அந்த பணம் வந்து கொஞ்சமாக வந்திருந்திருக்கும், கொஞ்சமாக வந்த பணம் கூட ஏதாவது ஒரு வழியில் வந்து நமக்கு செலவாகிக்கிட்டே இருந்திருந்திருக்கும். ஒன்று நோய்க்காக செலவாகிருந்திருக்கும், இல்லைன்னா கடனுக்காக செலவாகிருந்திருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அலைச்சல் திருச்சல் ஏற்பட்டு நிறையா செலவாகிருந்திருக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு கூட பலருக்கு வந்து செலவாகியிருக்கும். பட் இந்த மாதத்தில் வந்து அந்த மாதிரி பயணங்கள்னால வந்து செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இந்த தேவையில்லாத பெரிய பெரிய நோய் நொடினால செலவழிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்காது. அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு மார்கழி மாதத்தோடு வந்து உங்களுக்கு முடிஞ்சிருதுங்க. அந்த 7வது இடத்துல சூரியன் இருக்கும்போது சிலருக்கு மட்டும் அந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கதா செய்து. சும்மா அது லைட்டாக தான் இருக்கும், மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக வர்றதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவி இருப்பாங்கள்ல, அதாவது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, அவங்களுக்கு மட்டும் அந்த சளி, காய்ச்சல், இருமல் போன்ற உடல் உபாதைகள் ஏதாவது வந்து நீங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்கதாங்க செய்து. எது எப்படி இருந்தாலுமே இந்த தை மாத கிரக நிலைகளை பார்க்குறபோது கடகராசிக்காரவங்களுக்கு பல நற்பலன்கள் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. பல மகிழ்ச்சிகரமான பலனும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடக்கூடிய ஜோதிட சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், உடனே கிடைக்கும். நன்றி கடகராசி நண்பர்களே.